அதிரூப வாகனின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சென்ட். நான் ஏ எம் ரிஜ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் பெருமளவு வாகனங்கள் பயணம். முதல் நாள் வருமானம் 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகம். கொழும்பு கட்டுநாயக்க கடுகதி நெடுஞ்சாலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் சொகுசு பஸ் வண்டி சேவை இன்று முதல் ஆரம்பம். இலங்கை நடைபெறும் புதுநலவாய நாட்டுத் தலைவர்களின் மாநாடு வெற்றி பெற அனைத்து உறுப்பு நாடுகளும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று பிரிட்டனின் கார்டியன் பத்திரிகை அறிவிப்பு. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு இலங்கையில் நடைபெறுவதன் மூலம் நாடு பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் காணும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எச் எம் அஸ்வர் தெரிவிப்பு. ஸ்பெயினில் ஒரு மாத கால பகுதியில் சுமார் 60 மில்லியன் தொலைபேசி அழைப்புகளை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு முகவரகம் ஒட்டுக்கிட்டிருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு கட்டுநாயக்க கடுகதி நெடுஞ்சாலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் சொகுசு பஸ் வண்டி சேவை இன்று ஆரம்பமானது. புறக்கோட்டி, நீர்கொழும்பு மற்றும் கட்டுநாயக்க ஆகிய இடங்களிலிருந்து இந்த பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன. கொழும்பு மத்திய பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து கட்டுநாயக்கவுக்கான இலங்கை போக்குவரத்து சபையின் சொகுசு பஸ் வண்டி சேவை போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கமுவின் தலைமையில் ஆரம்பமானது. கடுகதி நெடுஞ்சாலையில் பயணிக்க பெருமளவு பயணிகள் வருகை தந்திருந்தனர். மத்திய பஸ் திருப்பு நிலையத்திலிருந்து நீர்கொழும்பு, கட்டுநாயக்க, ஜாயல பிரதேசங்களுக்கு நாளாந்தம் 24 மணி நேரமும் 13 பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து நீர்கொழும்பிக்கு 150 ரூபாவும், கட்டுநாயக்கவுக்கு 130 ரூபாவும், ஜாயலவுக்கு 100 ரூபாவும் மரவிடப்படும். இந்த நெடுஞ்சாலையில் 15 நிமிடங்களுக்கு ஒரு தடவை பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. இந்த பஸ் வண்டி சேவைகள் காலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். கொழும்பிலிருந்து கட்டுநாயக்கவுக்கான இறுதி பஸ் வண்டி 7:30க்கு புறப்படும். அதேபோல் கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்புக்கான பஸ் வண்டி 7:45க்கு பயணத்தை ஆரம்பிக்கும். நீர்கொழும்பிலிருந்து கொழும்பு வரையிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் சொகுசு பஸ் வண்டி சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பிரதியமைச்சர் சரத்குமார குணரத்ன உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு வரையான பஸ் சேவை பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி தலைமையில் ஆரம்பமானது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று காலை 7 மணியாகும் போது 11,000-க்கும் அதிகமான வாகனங்கள் பயணித்துள்ளன. இதன் மூலம் 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் கிடைத்திருப்பதாக நெடுஞ்சாலை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் சுமார் 1000 வாகனங்கள் பயணிக்கின்றன. ලංකාවේ සංවර්ධනයේ ජාත්‍යන්තර රැගෙන යාමේදී ඒ සංවර්ධනයට අවශ්‍ය කරන අඩිතාලම වැටෙන්නේ මේ මහා මාර්ග පද්ධතිය හරහා. මේ මාර්ගයේ ප්‍රයෝජනයට ගන්න සැදී පැහැදී සිටි ආකාරයේ පස්වරේ ඔබ මේ ස්ථානයේ සංචාරය කළා නම් ඔබට මනසේ වැටහෙන්නට ඇති. අද පෙරවරුවේ මේ මාර්ගය භාවිත කරන්න විශාල පිරිසක් පෙළ ගැසී සිටියා. විනාඩි ගානක් ඇතුළත පැලේ කොටෙන් ලැබීම ලොකු දෙයක්. අධිකර ජනපත වල ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. Very comfortable, very peaceful and very safety. රජයේ සංවර්ධන වැඩ 100%ක අනුමත කරනවා. I'm from Canada. Oh, it's beautiful. A very nice road. මේ ජීවිතේට අපිට නොලැබෙන දෙයක් ජනරජතුමා කරලා දුන්න ගැන මම එතුමාට දීර්ඝායුෂ පතනවා. ලංකාව ඉදිරියට ගෙනියන්න ලැබෙන්න කියලා එතුමාට වාසනාව ශක්තිය ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඔබ මේ දකින්නේ කොළඹ කටුනායක මාර්ගයේ භාවිත කරන ප්‍රථම මගී බස් රථය. විදේශීය සංචාරකයන් ඇතුළු විශාල පිරිසක් මේ බස් රථයේ මේ මොහොතේ ගමන් කරනවා. I'm very lucky. I feel very lucky to be able to be the first passenger to travel in this highway. I think it's perfect. After a long travel, you have this nice highway to Colombo. ඇත්තටම මේ ලංකාවේ කියන මට ලොකු ආඩම්බරයක් අද. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී සුදර්ශනි ප්‍රනාන්දු පුල්ලේ මහත්මියද මේ ගමනට එක් වුණා. අවසානයේ මේක පරිවර්තන වෙන්නේ ආර්ථිකයට. ගරු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ රැතුමාට මම ජනතාවෙන් මගේ ස්තුතිය පුද කරන ශ්‍රී ලාංකිකයෙක් හැටියට.
சருமத்தை பளபளக்க செய்வதற்காக பூசப்படும் கிரீம் வகைகளில் பாதகமான ரசாயன பதார்த்தங்கள் இருக்கின்றனவா என பரிசீலிக்கப்பட உள்ளது. முதல்கட்டமாக கொழும்பில் இந்த பணிகள் இடம்பெறும். சருமத்தை பளபளக்க செய்வதற்காக பயன்படுத்தப்படும் பலதரப்பட்ட கிரீம் வகைகள் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இவற்றுள் ரசம், ஈயம், ஆர்சனிக் மற்றும் கரிமியம் ஆகிய ரசாயன பதார்த்தங்கள் இருக்கின்றதா என ஆராயுமாறு சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தேசிய ஔடத அதிகார சபைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தையில் விற்பனையாகும் கிரீம் வகைகளில் 35 வீதமானவை ஔடத அதிகார சபையில் பதிவு செய்யப்படவில்லை என்று சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. ஜப்பான் பிரைஸ் சர்வதேச தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் உயர் விருதை பெற்ற இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அதுல திசாநாயக்கவுக்கு இன்று பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரைஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சி டோக்கியோவில் உள்ள NHK தொலைக்காட்சி நிலையத்தில் அண்மையில் இடம்பெற்றது. தொலைக்காட்சி துறையில் பல்வேறு துறைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. 36 நாடுகள் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கியிருந்தன. அதுல திசாநாயக்கவின் உடரட்டமேனிக்கே வட்டரோமா போன்ற நிகழ்ச்சிகளும் பாராட்டை பெற்றன. ரூபவாகினி கூட்டு தாபனத்திற்கு ஜப்பான் பிரைஸ் விருது ஒன்று கிடைத்த முதல் தடவை இதுவாகும். பாடசாலை செல்லும் சிறுவன் தான் செல்லும் வழியில் இயற்கை அழகை எவ்வாறு ரசிக்கின்றார் என்பதை விருது பெற்ற மனமங் ஒக்சே அக்குரட்டை என்ற தொலைக்காட்சி நாடகம் பிரதிபலிக்கின்றது. ஜப்பானில் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதுல திசாநாயக்க அண்மையில் இலங்கை வந்தடைந்தார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் மோகன் சமரநாயக்க மற்றும் கூட்டுத்தாபன உத்தியோகத்தர்கள் அதுல திசாநாயக்கவை வரவேற்றனர். இந்த விழாவின் போது தான் பெற்றுக்கொண்ட அனுபவம் தொடர்பாக தமது சகோதர தயாரிப்பாளர்களுக்கு எடுத்துரைத்தார். එතකොට ලංකාවේ දුෂ්කර පළාත්වල තමයි මේක ඉරුගත කිරීම කරන්නේ HD තාක්ෂණයෙන් සිදු කරනවා. ඊළඟට ඉහළම ප්‍රමිතියෙන් යුතුව මොකද මේක NHK ජපානයේ NHK රූපවාහිනිය මගින් විකාශය කරන්නට නියුතයි. ශ්‍රී ලංකාවේත් විකාශය වෙනවා. ඊට අමතරව ලෝකයේ රටවල් ගණනාවක මේ වැඩසටහන අපි ලබා දෙන්න බලාපොරොත්තු இனி பொதுநலவாய மாநாடு சம்பந்தமான செய்திகள். இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய மாநாட்டிற்கு அந்த அமைப்பில் இடம்பெறும் அனைத்து நாடுகளின் தலைவர்களும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று பிரிட்டனின் த கார்டியன் பத்திரிகை தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் மாற்று வெளிவகார அமைச்சர் இலங்கை தொடர்பாக தெரிவித்துள்ள கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் கார்டியன் பத்திரிகை இதனை தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் மாற்று வெளிவகார செயலாளர் டக்ளஸ் அலெக்சாண்டர் வெளியிட்ட கருத்தில் பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரோன் மற்றும் அந்நாட்டின் வெளிவகார செயலாளர் ஆகியோர் இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய நாடுகளின் நாட்டுத் தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இலங்கை மனித உரிமைகளை மீறுவதாக அலெக்சாண்டர் குறிப்பிட்டிருந்தார். த கார்டியன் பத்திரிகை இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளது. பிரிட்டன் தீவிரவாத நிலைப்பாட்டை கடைபிடிப்பது பொதுநலவாய முறைமைக்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை யுத்தத்தின் பின்னர் பாரிய வெற்றிகளை கண்டிருப்பதாகவும் யுத்தத்தில் சேதமடைந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. 30 வருடங்களின் பின்னர் வடமாகாணத்தில் தேர்தல் நடைபெற்றிருப்பதையும் கார்டியன் பத்திரிகை வரவேற்றுள்ளது. கண்ணி வெடிகளை அகற்றுதல், வடக்கு மக்களின் நலன்புரி என்பவை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளுக்கும் கார்டியன் பத்திரிகை பாராட்டை தெரிவித்துள்ளது. பொதுநலவாய அமைப்பு நாடுகளுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த பிரிட்டன் முன்னின்று செயற்பட வேண்டும். இதனால் இந்த மாநாட்டிற்கு பிரிட்டன் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கார்டியன் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்திய வெளிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் பொதுநலவாய அரசுத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்திய பிரதமரின் பங்கேற்பு தொடர்பான தீர்மானம் அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளது.
இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி அடுத்த மாதம் கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசுத் தலைவர்கள் மாநாட்டில் தான் கட்டாயம் பங்கேற்க உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தொலைக்காட்சி அன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். இந்திய தூதுக்குழுவின் தலைமைத்துவம் தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்திய பிரதமரின் பங்கேற்பு தொடர்பான சரியான தீர்மானம் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்தார். 2013 பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஊடகவியலாளர்களுக்கு தம்மை பதிவு செய்து கொள்வதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள பதிவு செய்து கொள்ள விரும்பும் ஊடகவியலாளர்கள் தமக்கு தேவையான தகவல்களை www.chogam.lk என்ற இணையதளத்தின் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து பதிவுகளும் இணையதளத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும். பதிவு செய்யப்படாதவர்களுக்கு மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காது. ஊடகவியலாளர்கள், படப்பிடிப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் ஆகியோர் தம்மை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்வதில் பிரச்சினைகள் ஏற்பட்டால் பின்வரும் தொலைபேசி இலக்கத்துடனோ மின்னஞ்சல் முகவரியுடனோ தொடர்பு கொள்ள முடியும். தொலைபேசி இலக்கம் 9411757225 ஆகும். இமெயில் முகவரி chogam2013@emea.gov.lk ஆகும். பொதுநலவாய அரசுத் தலைவர்கள் மாநாடு இலங்கையில் நடத்தப்படுவதானது நாட்டின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் காண்பதற்கான சிறந்த சந்தர்ப்பமாகும் என்று ஊடக கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் HM அஸ்வர் தெரிவித்தார். பொதுநலவாய மாநாடு தொடர்பாக தமிழ் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல் இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. பொதுநலவாய மாநாட்டினால் இலங்கைக்கு கிடைக்க இருக்கும் பல்வேறு அனுகூலங்கள் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டது. நாட்டு தலைவர்கள் இலங்கைக்கு வருவது அவர்களை பொறுத்தமட்டில் அந்த நாடுகளுக்கும் நன்மை, இலங்கைக்கும் பெரும் நன்மையாக பேருதவியாக அமைகின்றது. சென்ற முறை ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா பிரதம அமைச்சர் அவர்கள் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த முறை இன்று நடைபெறும் பொழுது அந்த நாட்டின் தலைவர் தான் சம்பிரதாய முறையாக பொதுநலவாய நாட்டு தலைவர்களுடைய அந்த சம்மேளனத்தின் சோகம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார். அதுவும் எமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்ல வேண்டும் இலங்கைக்கு. ஏனென்றால் அணிசேரா நாடுகள் 1977 நடைபெற்ற பிறகு எமது நாட்டுக்கு உலக அரங்கில் கிடைக்கின்ற ஒரு முக்கியத்துவமான இடம் இது, வாய்ப்பு. ஒட்டுமொத்தமாக இலங்கை இந்த மாநாட்டை நடத்துவதன் மூலமாக இலங்கையும் நன்மை பெறுகின்றது, உலக நாடுகளும் இலங்கையின் உண்மையான நிலையை அறியக்கூடிய நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்றது. இருபாலாருக்கும் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் நடைபெறுகின்றது. வடக்கிலிருந்து ஆரம்பமான பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று 4 திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் நின்ற வாகன பேரணி கேகாலை நகரை சென்றடைந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதிக்கும் பொதுநலவாய அரசுத் தலைவர்கள் மாநாட்டிற்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கடந்த 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு அருகாமையில் ஆரம்பமான இந்த வாகன பவனி நேற்று கட்டுக்கோஸ்தோட்டை சந்தி வரை பயணித்தது. இன்று காலை கண்டி நகரிலிருந்து மீண்டும் பயணத்தை ஆரம்பித்தது. இதற்கு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் ஆசீர்வாதமும் வழங்கப்பட்டது. இந்த வாகன பேரணியில் வரவேற்கும் நிகழ்ச்சியில் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக் உட்பட பெருமளவினர் கலந்து கொண்டார்கள். குதிரைகளுடன் இந்த வாகன பேரணி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது. தலதா வீதி ஊடாக பொதுச்சந்தை வரை பயணித்தது. அங்குள்ள பூங்காவில் மரக்கன்றுகளும் நாட்டப்பட்டன. முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க, ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் மோகன் சமரநாயக்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபாலல் ஏனகு ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். தலதா ஹாமுதுருவான் வந்து புதாகின மகாசபலுவது
கண்டியில் பெருமளவினர் வாழ்த்து தெரிவிக்க வருகை தந்திருந்தனர். பொதுநலவாய நாட்டுத் தலைவர்களின் மாநாட்டின் தலைமைத்துவம் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளதை வாழ்த்தும் வகையில் முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் மகான் சமரநாயக்கவிடம் நினைவு சின்னம் ஒன்றை கையளித்தார். காண்டி மகளிர் கல்லூரியில் கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. ரூபவாகினி கூட்டுத்தாபனம் இதனை ஒழுங்கு செய்தது. கூட்டுத்தாபன தலைவர் மகான் சமரநாயக்க சிறப்புரையாற்றினார். இந்த வாகன பவனிக்கு கணேதன நகரில் விசேட வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவனல நகரில் வாகன பேரணிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்ரேஷ்ட அமைச்சர் அதாவது செனவிரத்ன, பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்க உட்பட பெருமளவு மக்கள் இதில் கலந்து கொண்டார்கள். மாவனல நகரில் முதுசவன சேலமர் ஒன்று நடைபெற்றது. வாகன பேரணி கேகாலை நகரை இன்று வந்தடைந்தது. அமைச்சர் ஜகத் பாலசூரிய, பாராளுமன்ற உறுப்பினர் கனக ஹேரத் ஆகியோர் வாகன பேரணியை வரவேற்றனர். பெருந்திரளான மக்களும் இதில் வருகை தந்திருந்தனர். வாகன பேரணி கலிகமோ நகரில் இருந்து மீண்டும் ஆரம்பமாகும். அது நிட்டம்போ பஸ் நிலையத்தை வந்தடையும். பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று நான்கு திசைகளில் இருந்து உத்வேகத்துடன் என்ற வாழ்த்து திரட்டும் வாகன பவனி இன்றும் வலம் வருகிறது. இது தொடர்பான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் எமது செய்தியாளர் பிரதீப் குரூஸ். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்துள்ள பொதுநலவாய மாநாட்டுக்கு ஆசி வழங்கும் வாகன பேரணி இன்று எட்டாம் நாளில் மத்திய மாகாணத்திலிருந்து சப்ரகமோ மாகாணத்துக்குள் கேகாலை மாநகரை வந்தடைந்திருக்கிறது. இங்கே மக்கள் பலமான வரவேற்பு அளித்தார்கள். அதோடு இந்த பிரதேசத்தில் அரசியல்வாதிகள், அரச உயர் அதிகாரிகள் என்று ஏராளமானோர் இங்கே வந்து எம்மை வரவேற்று இந்த பஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், கண்டிப்பாக நினைவு கூற வேண்டியவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். சப்ரகமோ மாகாண முதல்வர் மகிபால ஹேரத் அவர்களை நாம் இந்த வேளையிலே அன்போடு நினைவு கூறுகின்றோம். இதற்கான ஒழுங்குகளை அவர் செய்திருக்கிறார். கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கனக ஹேரத், அமைச்சர் ஜகத் பாலசூரிய, நகர முதல்வர் ஜி கே சமரசிங்க, பிரதேச சபை தலைவர் உப்பாலி திசாநாயக்க, சப்ரகமோ மாகாண சபை உறுப்பினர் தாரக பாலசூரிய, அதுபோல கேகாலை மாவட்ட அரசு அதிபர் துசிதப்பி வணிகசிங்க, அதுபோல பிரதேச சபை செயலர் திருமதி நாளிகா பிஎஸ்என் ஆகியோரை நாம் இந்த வேளையில் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். இவர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய ஆசிகளையும் வழங்கி இங்கே இருக்கின்ற பத்திரிகையிலே, மிக நீளமான பத்திரிகையிலேயே தங்களுடைய ஆசி கையொப்பத்தையும் இட்டு வாழ்த்து தெரிவித்தார்கள் என்பதை இந்த வேளையில் நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். கேகாலை மாநகர பஸ் நிலையத்திலே நாம் ஆசியையும் மக்களின் கையொப்பத்தையும் பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று இந்த நிகழ்வு நிறைவடைகின்ற போது, இன்றைய நாள் நிறைவடைகின்ற போது கேகாலை மாநகரின் மத்தியிலே கலாசார நிகழ்வுகள் தயாராக இருக்கிறது. மிகப்பெரும் ஏற்பாடுகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. விசேடமாக உள்ளூர் கலைஞர்கள் இதிலே அதிகம் பங்களிப்பு செய்யிருக்கிறார்கள். ஆகவே அதிக அளவிலான மக்கள் இப்போது இணைந்திருக்கிறார்கள். கலாசார நிகழ்வுகள் ஆரம்பித்து மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த வேளையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்துள்ள பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று நான்கு திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பேரணி எட்டாம் நாளாகவும் இன்று இடம்பெற்றது. இது மாலம்பே நகரை மாலை சென்றடைந்தது. 120 நகரங்களூடாக இந்த வாகன பேரணி சென்று காலி முகத்தடலில் நிறைவடைய உள்ளது. கடந்த 21 திகதி திஸ்ஸ மகராமையில் வாகன பேரணி ஆரம்பமானது. நேற்று இங்கிரிய நகரை இது சென்றடைந்தது. இன்று மத்துகமுவில் வாகன பேரணி ஆரம்பமானது. பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டிற்கும் ஜனாதிபதிக்கும் பொதுமக்கள் நல்லாசியை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் இதில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ளும் அரசு தலைவர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்கு பற்றி ஆராயும் உயர்மட்ட கலந்துரையாடல் மட்டக்களப்பில் உள்ள ஜனாதிபதி ஆலோசகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசு தலைவர்கள் அடுத்த மாதம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் செய்ய உள்ளனர். இதற்கேற்ப போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுவதுடன் சில பிரதான வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட உள்ளன. அரசு தலைவர்கள் திராய்மடு, பாசிக்குடா, கரடியனாறு, மட்டுநகர் போன்ற இடங்களுக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இவர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் பற்றி கலந்துரையாடப்பட்ட கூட்டம் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் எஸ் சந்திரகாந்த் தலைமையில் நடைபெற்றது.
தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பயிலும் வெளி மாவட்ட மாணவர்களின் நலன் கருதி 2 விடுதி கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. சகர வசதிகளையும் உள்ளடக்கி 4 மாடிகளை கொண்ட இந்த 2 கட்டட தொகுதிகளுக்காகவும் 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். இதற்கான நிதியை உயர்கல்வி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா அண்மையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உபவேந்தர் கலாநிதி, எஸ் எம் எம் இஸ்மாயில், பதிவாளர் எச் அப்துல் சத்தார், மதத் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மத்திய சுற்றாடல் அதிகார சபை மாவட்ட ரீதியில் சுற்றாடல் முன்னோடி பாசறைகளை நடத்தி வருகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான பயிற்சி பாசறை அண்மையில் வாகரை மகாவித்யாலயத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் அலுவலகத்தின் அனுசரணையில் இடம்பெற்ற இந்த பயிற்சி பாசறையில் 33 பாடசாலைகளைச் சேர்ந்த 150 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கிழக்கு மாகாண பிரதி பணிப்பாளர் எம் ஏ சி எம் நசீம், மட்டக்களப்பு மாவட்ட சுற்றாடல் பொதுப்பதிகாரி எஸ் கோகுலன் உட்பட பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். யாழ் சுன்னாகம் ஸ்கந்த வரோதிய கல்லூரியின் பரிசளிப்பு விழா நேற்று முன்தினம் ஆரேட்டர் சுப்பிரமணியம் அரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் அதிபர் ஈஸ்வரதாசன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கல்லூரியின் பழைய மாணவரும் வைத்திய நிபுணருமான கே சிவகுமார் பதம் அதிதியாக கலந்து கொண்டார். கல்லூரியில் பாடங்கள் மற்றும் இதர செயற்பாடுகளில் திறமை காட்டிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கல்வி அதிகாரிகள், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருமலை வளாகத்தின் ஏற்பாட்டில் மெடிசிதா 2013 கண்காட்சி உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. திருகோணமலை சித்த மருத்துவ மாணவர்களினால் இயற்கையான பல கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. திருகோணமலை வளாக முதல்வர் கலாநிதி எஸ் வர்ணகுலேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி கே கோவிந்தராஜா, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ஷனிகா ஹிருமுரேகம் உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் வருடாந்தம் நடத்தப்பட்டு வரும் சமிருதி வர்த்தக கண்காட்சி முறை சம்மாந்துறையில் இடம்பெற்றது. கரையோர பிரதேசங்களை உள்ளடக்கிய 28 சமிருதி வங்கிகளின் உற்பத்தியாளர்களது உற்பத்தி பொருட்கள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. சம்மாந்துறை அல்மர்ஜான் முஸ்லீம் மகளிர் கல்லூரி மைதானத்தில் இந்த கண்காட்சி இடம்பெற்றது. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் ஏ மன்சூர் தலைமையில் இடம்பெற்ற இந்த கண்காட்சியை கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் எம் எம் மன்சூர் ஆரம்பித்து வைத்தார். நாவிதன்வழி சவலக்கடை ஆறாம் கிராமத்தில் உள்ள திறமைசாலிகளை பாராட்டி கௌரவிக்கும் முத்துக்கள் விழா அண்மையில் அல்தாஜூன் வித்யாலய மைதானத்தில் நடைபெற்றது. சாலம்பைக்கேணி மிலேனியம் இளைஞர் கழகம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது கல்விமான்கள், பட்டப்படிப்பாளர்கள், அரச உத்தியோகத்தர்கள், ஊடகவியலாளர்கள், தரம் 5 புலமை பரிசல் பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் என 43 பேர் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் அமைச்சர் ரவுப் ஹாக்கிம், பாராளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி எச் எம் எம் ஹாரிஸ், பைசல் காசிம், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஏ எல் தவம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கல்முனை வெஸ்லி உயர்தர பாடசாலையின் பழைய மாணவர்களது ஒன்றுகூடல் நிகழ்வு திருகோணமலை சர்வோதய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. பள்ளி பருவ ஞாபகங்கள் அழிவதில்லை, தசாப்தங்கள் கழிந்து மீட்டினாலும் அதில் கோடி ஆனந்தமே என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த ஒன்றுகூடல் இடம்பெற்றது. ஒன்றுகூடலில் ஞாபக சின்னங்கள் பரிமாறப்பட்டதுடன் சுய அறிமுகங்களும் இடம்பெற்றன. பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் அங்கு இடம்பெற்றன. கிழக்கின் உதயம் வேலை திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட மட்டக்களப்பு வலையுறவு பாலம் இன்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக 108 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சின் வீதி அபிவிருத்தி திணைக்களம் இந்த பாலத்தின் நிர்மாணப் பணிகளை மேற்கொண்டது. அமைச்சர் ஏ எல் எம் அத்தாவுல்லா, கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் ஆகியோர் இணைந்து இந்த பாலத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சர்களான எம் எஸ் உதுமான் லப்பி, ஹாபிஸ் நசீர் அகமது, விமல வீர திசாநாயக்க, கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சிவனிசத்துறை சந்திரகாணன், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிடப் பிரதிநிதி ரிடோ ஏ ஒசூஜியன், மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் கடந்த ஒரு வருட காலமாக பணியாற்றி வந்த 39 பட்டதாரி பயிலுனர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் வி ஜெகதீசன் தலைமையில் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். இந்த வைபவத்தில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் நீலி அல்விசும் கலந்து கொண்டார். பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டுக்கு இணைவாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனமும் கல்வி சேவைகள் அமைச்சும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள சோகம் சூப்பர் ஸ்கூல் வினாவிடை போட்டி நிகழ்ச்சியின் மற்றொரு போட்டி நாளை மாலை தேசிய ரூபவாகினியில் ஒளிபரப்பாகும். மாலை 5:25 ஒளிபரப்பாகும் இந்த போட்டியில் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி திருகோணமலை சென்ட் மேரிஸ் கல்லூரியாலையும் வடமத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி புலனறுவை ஆனந்த பெண்கள் கல்லூரியும் போட்டியிட உள்ளன. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 6:30 நேத்ரா அலைவரிசையில் ஒளிபரப்பாகும். பொதுநலவாய மாநாடு தொடர்பாக மாணவர்களின் அறிவை விருத்தி செய்யும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பிரதான செய்திகளில் தொடர்பான வெளிநாட்டு செய்திகள் இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.